இண்டஸ்ட்ரியே மதிக்கக்கூடிய ஒரு பேனர் அப்படின்னு சொல்லலாம். ரெப்யூட்டட் சீனியர் ப்ரொடியூசர் வி கிரியேஷன்ஸ் கலைப்புலி தானு அவர்கள். சார், ப்ளீஸ் மேடைக்கு வரும். இன்ப நாள் இது, இனிய நாள் இது. என் நகமாலும் இயக்குனர் வெற்றிமாறன் உள்ளிட்ட இந்த விழாவிற்கு சிறப்பு சேர்க்க வருகை தந்திருக்கும் திரைச்சிற்பிகளே, பத்திரிகை நண்பர்களே, ஊடக சகோதரர்களே, அத்துணை கலைஞர் பெருமகளுக்கும் என் ஆத்மார்ந்த மகிழ்வும் நெகிழ்வும் கலந்த மாலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ரஞ்சித்தை பற்றி சொல்லணும்னா, தனக்கு இருக்கக்கூடிய அத்துணை நண்பர்களை எல்லாம் ஒரு சேரமைத்து அவர்கள் கூடவே வாழக்கூடிய ஒரு வாழ்வியல் கொண்ட ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணமான ஒரு தம்பி. கபாலியில் என்னோடு பயணித்த போது அவரோடு அதிகம் உரையாடும் பொழுது அவர் ஆழ்மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களை எல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஒரு தனித்துவம் மிக்க ஒரு ஒரு புரட்சியாளனாகத்தான் எனக்கு தெரிந்திருந்தார். அப்படிப்பட்ட தம்பி இப்பொழுது அவருக்காக நான் எப்போவுமே எங்கேயுமே குரல் கொடுப்பேன். உதாரணத்துக்கு பரியேறும் பெருமாள் மிக பிரமாதமாக ஓடிக்கின்னு இருக்குது, ஆனால் தியேட்டர் கிடைக்கல. உடனடியாக நான் போயிட்டு சத்தியம் காம்ப்ளெக்ஸில் போயிட்டு எல்லாருக்கிட்டேயும் ஃபீல் பண்ணி இந்த படத்துக்கு அதிகமாக தியேட்டர் கொடுன்னு அவருக்கு தெரியாமலேயே அவருக்கு அந்த பணியாற்றினேன். அப்படிப்பட்ட தம்பி. அதோடு மட்டும் இல்லாமல் நட்சத்திரம் நகர்கிறது என்றது அவருடைய பாணியிலேருந்து விலகுகிற மாதிரி ஒரு ஒரு ஐஃபையாக பண்ணின்னு இருக்கிறாரு. ஆனால் அதுக்குள்ளே நட்சத்திரம் நகர்கிறது எதை நோக்கி நகர்கிறது? தர்மத்தின் நோக்கியா, அதர்மத்தின் நோக்கியா, நியாயத்தின் நோக்கியா? அப்படி சொல்லிக்கினே போகலாம். ஆனால் உண்மையில் அடித்தடுத்து மக்களுக்கு ஒரு ஏற்றம் தரக்கூடிய நகர்வாகத்தான் நட்சத்திரம் நகரும். தம்பி ரஞ்சித்துக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். தேங்க்யூ சார்.